அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நண்பர்களே, இன்றைக்கு நாம் உண்ணும் உணவுகளில் ரசாயனம் கலந்த உணவுகள் அதிகமாக இருப்பதாலும், சமைத்த உணவுகளையே மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதாலும் வயிற்றுப்புண் ஏற்படுகிறது, வயிற்றில் கிருமிகள் அதிகரிக்கிறது, மலம் போக மாட்டேன் என்கிறது. வயிற்றை சோதனையிடுவதற்காக புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு கருவியை, எண்டோஸ்கோப்பி, உள்ளே அனுப்பி அதை திரையில் பார்த்து வயிற்றில் புண் இருக்கிறது, கிருமிகள் இருக்கிறது என்பதையெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். இதற்கு வைத்தியம் என்று பார்த்தால் உணவுதான் நல்ல வைத்தியம். நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். எளிமையான ஒரு வீட்டு வைத்தியம் இருக்கிறது, மிக எளிமையான, அதுவும் இது பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் பொங்கி பூ பூத்திருக்கும் வேப்பம்பூ பொங்கி பூ பூத்திருக்கும். இந்த வேப்பம்பூவை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து நிழலில் உலர்த்தி கொள்ளுங்கள். உலர்த்திய வேப்பம்பூவை நன்றாக அரைத்து ஒரு தேக்கரண்டி அளவு 3 நாட்கள் சாப்பிடுங்கள். வெந்நீரில் கலக்கி குடித்து விட்டால் போதும், அல்லது மோரில் கலக்கி குடித்து விட்டால் போதும். 3 தினங்கள் அப்படி செய்யுங்கள். உங்கள் வயிற்றில் உள்ள அத்துணை பூச்சிகளும் அத்துணை கிருமிகளும் மாண்டு போய்விடும். ஆண்டுக்கு 1 முறை செய்யலாமே, காசா பணமா? வேப்பம்பூ எங்கு பார்த்தாலும் கிடைக்கிறது, நீங்களே பறித்து கொள்ளலாம், தரையிலிருந்து கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாலை ஓரங்களில் உள்ள வேப்பம்பூவை எடுக்க வேண்டாம், காரணம் வாகன புகைகள் அதன் மேல் பட்டு அது விஷத்தன்மையாக மாறியிருக்கும். பொதுவாக மூலிகைகளை தேடுவோர், மூலிகைகளை பயன்படுத்துவோர், வாகனம் செல்லக்கூடிய சாலை ஓரமாக இருக்கக்கூடிய எந்த மூலிகைகளையும் பயன்படுத்த வேண்டாம். இந்த வேப்பம்பு வைத்தியத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் கிருமிகள், வயிற்றில் உள்ள கிருமிகள் காணாமல் போய்விடும். இதை 3 வயதிலிருந்தே பயன்படுத்தலாம். அருமையான வைத்தியம், பயன்படுத்தி கொள்ளுங்கள்.